உன் கை ரேகையை பார்த்து எதிர்காலத்தை நினைத்து விடாது என்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு இந்த ஒரு பழமொழியை நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இந்த பழமொழி சொன்னது வேறு யாரும் இல்லை நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் தான் இந்த பழமொழிக்கு ஏற்ப ஒரு சின்ன பையன் வாழ்ந்துருக்கானா நம்மளால் நம்ப முடியுமா ஆமாங்க அந்த ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் தன்னுடைய இளம் வயதில் பள்ளிக்கு போக ஆரம்பிக்கிறான் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அவன் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியணுன்றதுக்காக நிறைய காம்படிஷன் ஈவெண்ட்ஸ் அந்தமாரிலாம் கலந்துக்கிறான் அப்போது கரெக்டாக ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்ட் அவனை பார்த்து கேட்குறான் நீ எல்லாம் ஏன்டா போய் ஸ்பீச்சு பேசுகிறேன் நீலாம் பேசினா யாரா பார்ப்பாங்களான்னு கேட்குறான் அது அவனுக்கு ரொம்பவும் மனசை கஷ்டமாயிடுச்சு ஏன் அவன் அப்படி கேட்டானா அந்த பையனுக்கு பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் அதனால் அவனை பார்த்து அந்த மாரி கேள்வி செஞ்சாங்க அப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னா இனிமேட்டு நம்ம ஸ்பீச்சே பேசக்கூடாது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாதுன்றது ஒரு குடிநோக்கோடு இருக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் அவன் எந்த ஸ்பீச்சுமே பேசலை கரெக்டாக நைன்த்து ஸ்டாண்டர்ட் எண்டில் என்ன முடிவு பண்ணுறான்னா நம்ம ஏன் இப்படியே பேசாமே இருக்கிறோம் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமேன்றதுக்காக பல்லு தானே சரியில்லை பல்ல சரி பண்ணலான்றதுக்காக கிளிப் போட்டு பல்ல சரி பண்ணிவிட்டு கரெக்டாக நைன்த்து ஸ்டாண்டர்ட் எண்டில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறான் அந்த ஸ்பீச்சை கேட்டு அவனை யார் யாரெல்லாம் கலாச்சாங்களோ அவங்க எல்லாருமே பாராட்டினாங்க அவன் எப்படியேப்பட்ட கண்டென்ட் எடுத்து பேசினானா அவனுடைய லைஃப்பில் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் என்னென்னலாம் நடந்துச்சோ ஒன்று 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 ஒரு விஷயமா அழகழகாக சொன்னால் அதை கேட்டு யாருமே அன்னைக்கு அவனை பாராட்டாமே இல்லை அந்த அளவுக்கு அந்த ஸ்பீச் அவ்வளவும் நல்லா இருந்தது இதுக்கப்புறம் அவனுடைய ஸ்கூல்லையும் அவனை நம்பி இவன் நல்லா பேசுகிறான்றதுக்காக நிறைய ஸ்பீச் ஈவெண்ட் எல்லாமே அவனை கொடுக்க ஆரம்பிச்சான் கரெக்டாக ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்தது ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிடுச்சு இப்போ காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டான் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன யோசிக்கிறான்னா நம்ம லைஃபுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கணுன்றதுக்காக அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுல வந்து ஆக்டிங் ஸோ ஆக்டிங்காக அவன் பேஷனை என்ன பண்ணுறான்னு நினைக்கிறான் நம்ம ஆக்டிங்கே மாற்றிக்கணுன்றதுக்காக நம்ம எப்படி ஆக்டிங் சான்ஸ் வாங்கலாம்னு யோசிக்கிறான் யோசிச்சுட்டு ஒரு ஆடிஷன் போனோம்ல ஆக்டிங்னா ஸோ அவன் லைஃப்பில் ஆடிஷன் போக தொடங்குறான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆடிஷன் கிட்ட போயிருப்பான் அதில் ஃபஸ்ட்டு ஆடிஷனில் ஒருத்தரை பார்த்தான் அவர் என்ன சொன்னார்னா டேய் இது என்ன இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன்னு கேட்டார் அதுக்கு இவன் சொல்கிறான் இல்லை நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தா மாரி எனக்கு தெரியலன்றான் அதுக்கு அவர் சொல்கிறாரு டேய் தம்பி நான் பத்து வருஷமாக தமிழ் சினிமாவில் இருக்கேன் இது வரைக்கும் நீ என்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறேன் அப்போ பார்த்துக்கோ தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் எல்லாம் இப்போ வரவங்கடா இப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்தளவுக்கு சான்சஸ் இருக்காது ஸோ நல்ல ஒரு படிப்பை படிச்சுட்டு நல்ல வேலையை வாங்கிக்கோங்கன்னு அவர் சொல்லிட்டார் அவர் மேலே தப்பு சொல்ல முடியாதுல்ல அவருக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் ஒரு நல்லது தான் நல்ல தான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு பட் அவன் என்ன நினச்சான்னா அவனுக்குடைய ஆம்பிஷன் வந்து ஆக்டிங் ஸோ அப்போ ஆக்டிங் உள்ளே போக முடியும்னா அவன் என்ன பண்ணுவான் அப்போது ரொம்ப யோசிச்சான் அந்த டைம்லலாம் அவன் அப்படியே டிப்ரெஷன்லேயே இருந்துட்டு ரொம்ப சிந்திச்சுட்டே இருப்பான் அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இன்னொரு முடிவு எடுக்கிறான் சரி ஆக்டிங் தான் பண்ண முடியல அட்லீஸ்ட்டு நம்ம ஒரு தொலைக்காட்சி டிவி சேனல்லையாச்சும் போய் சான்ஸ் வாங்கலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி முயற்சி செய்யலாம்ட்டு முயற்சி செய்யும் போது தான் தெரியுது ஆக்டிங்கில் ஆடிஷன்னு ஒன்று வைக்கிறாங்க டிவி சேனல் அது கூட இப்போலாம் கிடையாது அதிகமாக என்ன வரும்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாரி ஜிமெயிலுக்கு உங்களுடைய ரெசியூம் அனுப்புங்க நாங்கள் பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணுவோன்னு அவனை கிட்டத்தட்ட ஒரு நூறு ரெசியூம் மேலே சென்ட் பண்ணிருப்பான் ஆனால் ஒரு இருந்து ரொம்ப ரிப்ளை வராது கிட்டத்தட்ட நூறு அனுப்பிச்சோம் அவனுக்கு ரெண்டே ரெண்டு ரெசியூமில் இருந்தால் ரிப்ளை வந்தது அது என்ன ரிப்ளைனா நல்லா பண்ணியிருக்கீங்க இன்னும் முயற்சி செஞ்சிங்கன்னா இன்னும் நிறைய சான்ஸ் கிடைக்கும் இன்னொரு வாட்டி நல்லா முயற்சி செய்யுங்கன்ட்டு தான் அவனுக்கு இருந்து ரிப்ளை வருது ஸோ இதிலே வந்து அவனுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கல ஸோ இதுலேயும் பார்க்குறான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து லைஃப்பில் ஒன்று ஒன்றே பார்க்கும்போது அவனுக்கு என்ன கிடைக்கணும் தோல்விகள் மட்டும்தான் கிடைக்குது ஸோ இதற்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு அந்த பழமொழியை சொன்னேன் உன் கை ரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாது ஏன் என்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு இதை ஏன் நான் சொன்னேன்னா அவன் லைஃப்ல தோல்விகளை மட்டும்தான் பார்த்துருக்கான் வெற்றியை பார்க்கணும்னா ஒரு சின்ன ஒரு நம்மளுக்கு ஒரு வழி இருக்குன்னு நம்ம ஒரு நம்பிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறான் அது வேற எதுவும் இல்லை ஒரு தோல்விகளை மட்டும் பாத்துட்டான்ல கடைசியா ஒரே ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒன்னு பண்ணி லைஃப்ல முன்னேறணுன்றது ஒரு குறிய நோக்கோட ஒரு விஷயத்த ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சு முடிவு எடுத்த ஒரு விஷயம்தான் அது இவ்வளோ பெரிய கதையை நான் சொன்னல உங்ககிட்ட இந்த கதை வேற யாருதும் இல்லை என்னுடைய கதை தான் ஒரு அவன் நான் சொன்னல அந்த பையன் அந்த பையன் இல்லை அந்த பையன் வேற யாரும் இல்லை நான் தான் அது நான் என்ன இப்ப முடிவு பண்ணியிருக்கேன்னா இவ்வளவு தோல்விகளை பார்த்துட்டேன் இந்த தோல்விக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் நம்ம ஏன் யார் யார்கிட்டே போய் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறதோட நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளே தயாரிச்சுக்கக்கூடாது நம்மளுக்கு நம்மளே ஒரு உணர்ச்சியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுதான் அந்த சேனலுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் வீடியோவில் நின்றுட்டு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னுடைய சேனல் நேம் என்னென்னா நிதிஷ் ரவி இப்போது நான் ஃபஸ்ட்டு ஆக்டிங் போனேன் அங்கேயே என்னை கைவிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தொலைக்காட்சி சேனல் போனேன் அங்கேயும் கைவிட்டாங்க இப்படி நான் தோல்விகளையே பார்த்துட்டு கடைசியாக கையே இல்லாதவனுக்கு கூட வாழ்க்கை இருக்குன்னு நம்பிக்கிட்டு இப்போ யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கேன் யூடியூப் சேனல் வந்ததுன்னு சொல்கிறதோட மக்களாக உங்களை நம்பி வந்திருக்கேன் ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பியும் சொல்கிறேன் என்னுடைய சேனல் நேம் நிதிஷ் ரவி முக்கியமாக உங்களுடைய அன்பை என்கிட்ட செலுத்துங்க கடைசியாக எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலில் என்னென்ன கண்டென்ட்லாம் போடுறான்ட்டு முக்கியமான விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் இன்ஃபர்மேஷன்ஸான டீட்டெயில்ஸ் தான் போட போகிறேன் ஃபர்ஸ்ட் வரலாறு நெக்ஸ்ட் நியூஸஸ் அதுக்கப்புறம் என்னன்னா கதைகள் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் சொல்ல போறேன் நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்குறாங்களோ அதை எடுத்து பேச போறேன் அதுதான் என்னுடைய நாலாவது விஷயம் ஸோ நம்ம ஒரு ஸ்டைலில் வந்து எப்பவுமே நம்ம லேட்டஸ்டாக எண்டில் முடிப்போம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நிதிஷ்னு சொல்றதோட உங்களிடம் இருந்து விடை பெறுவது நிதிஷ் ரவி எனக்கு கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்